हलो स्टूडेंट्स इत वीडियो 11th केमिस्ट्री यूनिट 11 फंडमेंटल्स ऑफ ऑर्गेनिक केमिस्ट्री अलीसाइक्लिक कंपाउंड्स IUPAC नेम வைக்கிறதுல என்னென்ன ரூல்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோல வந்து 5 ரூல்ஸ் பார்த்தோம் மிச்ச ரூல்ஸ் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம் அலிசைக்ளிக் ரிங்ல வந்து மல்டிபிள் பாண்ட்ஸ் இருந்து சைடு செயின்ல ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுனா எதை வந்து சப்ஸ்டிட்யூஷனா எடுத்துக்கணும் அப்படினா இப்போ இந்த காம்பவுண்ட் பாருங்க இதெல்லாம் CH3 CH CHO இருக்கு இங்க வந்து ஒரு அலிசைக்ளிக் ரிங் இருக்கு இந்த சைடு செயின்ல வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இந்த அலிசைக்ளிக் ரிங்ல வந்து டபுள் பாண்ட் இருக்கு இல்லையா அப்ப எது சப்ஸ்டிட்யூஷன் எது வந்து ஃபங்க்ஷனல் குரூப் அப்படினா ஃபங்க்ஷனல் குரூப் யாருக்கு இருக்கோ அவங்க தான் வந்து மெயின் செயினா இருப்பாங்க மத்தவங்க வந்து சப்ஸ்டிட்யூஷனா இருப்பாங்க சோ இதுபடி பாக்கும்போது இங்க வந்து மூணு கார்பன் தான் இருக்கு இருந்தால இதல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு இல்லையா சோ இதுதான் வந்து மெயின் செயின் இது வந்து சப்ஸ்டிட்யூஷன் சோ முதல்ல சப்ஸ்டிட்யூஷன் பேர் வச்சிட்டு அப்புறமா வந்து மெயின் செயினுக்கு பேர் வைக்கணும் சப்ஸ்டிட்யூஷன் எங்க இருக்கு செகண்ட் பிளேஸ்ல இணைஞ்சிருக்கு சோ 2 ஹைபன் போட்டு பிராக்கெட் போட்டு எழுதணும் இது இது வந்து சைக்ளியோ பியூட்டேன் சோ சைக்ளியோ பியூட் செகண்ட் பிளேஸ்ல டபுள் பாண்ட் இருக்கு சோ 2E फर्स्ट प्लेस वह इणजी सो वन ऐल मेथिल एथिल सुलिया अंतमी मतलब ईफन मूणु कार्बन अभी प्रप सिंगल बांडा एलडिहाइड अभी एल कंपाउंड पांग साइड चेन वह COOH अभी फंक्शनल ग्रुप अलिसाइक्लिक रिंग वह डबल बांड सो नम्म मोदल्ले पाता माद्री डबल बांडा फंक्शनल ग्रूपान वरुम्बोधु फंक्शनल ग्रूप यार्किट्ट इरुक्को अवंगदा मेन चेन मत्तवंगा सब्स्टिट्यूशन सो अदपड़ी पाक्कुम्बोधु इदुदा वंदु सब्स्टिट्यूशन एंद प्लेसल इरुक्कु फोर्थ कार्बन किट्ट इरुक्कु फोर्थ कार्बन किट्ट साइक्लोपेंट अंजु इरुक्कु इल्लैया सो साइक्लोपेंट थर्ड प्लेसल डबल बांड इरुक्कु सो 3-ன் फर्स्ट प्लेस वंदु इणैंजिरुक्कु सो 1-ஐல் ब्राकेट क्लोज पण्णிட்டு हाइफन पोट्टு सब्स्टिट्यूशन मेथिल सो 3 मेथिल 3 हाइफन मेथिल 4 ब्यूट सिंगल बॉन्ड COOH ऑयिक एसिड अडुत्त रूल अलिसाइक्लिक रिंग அப்புறம் சைட் செயின் ரெண்டுலயுமே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுனா அப்ப எது வந்து சப்ஸ்டிட்யூஷனா சாய்ஸ் பண்றது அப்படினா இப்போ நம்ம IUPAC ரூல் படிக்கும்போது ஒரு சில ஆர்டர்ஸ் படிச்சிருந்தோம் இந்த ஆர்டர்ல தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பிரெஃபரன்ஸ் தரணும் அப்படினு சோ அந்த பிரெஃபரன்ஸ் படி எடுத்துக்கணும் இங்க பாத்தீங்கன்னா இந்த சைட் செயின்ல COOH குரூப் இருக்கு இந்த அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ல NO2 குரூப் இருக்கு இதுல ரெண்டுல யாருக்கு பிரெஃபரன்ஸ் அப்படினா COOH தான் பிரெஃபரன்ஸ் தரணும்னு பாத்துறோம் சோ அதபடி பாக்கும்போது இந்த சைட் செயின் தான் வந்து மெயின் செயினா இருக்கும் இது வந்து சப்ஸ்டிட்யூஷனா மாறிடும் சோ அதுக்கு பேர் வைக்கும்போது தேர்ட் பிளேஸ்ல இணைஞ்சிருக்கு சோ 3 இந்த 3 பிளேஸ்ல NO2 இருக்கு சோ 3 நைட்ரோ சைக்ளோபென்டைல் இது வந்து ப்ரோப் செகண்ட் பிளேஸ்ல ஈன் இருக்கு சோ 2-ஈன் COOH அப்படிங்கறதால ஆயிக் ஆசிட் இப்போ அலிசைக்ளிக் ரிங் அப்புறம் சைடு செயின் ரெண்டுலயே ஒரே ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுனா அப்புறம் எப்படி சாய்ஸ் பண்றது அப்படினா நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் வச்சு சாய்ஸ் பண்ணலாம் இங்க பாருங்க இது வந்து சைட் செயின் இது வந்து அலிசைக்ளிக் ரிங் இதுலயும் OH இருக்கு இதுலயும் OH இருக்கு இப்போ எது பிரெஃபரன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா அதுக்கு என்ன சொல்றாங்கனா எது கூட அதிகமான கார்பன் இருக்கோ அத வந்து மெயின் செயினா சாய்ஸ் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க இப்போ இந்த OH பாருங்க 1 2 3 கார்பன் தான் இருக்கு இந்த சைட் செயின்ல இந்த அலிசைக்ளிக் ரிங்ல பாருங்க 1 2 3 4 5 6 6 கார்பன் இருக்கு அப்ப இது மெயின் செயினாவும் இது வந்து சப்ஸ்டிட்யூஷனாவும் எடுத்துக்கணும் அதபடி பாக்கும்போது செகண்ட் பிளேஸ்ல சப்ஸ்டிட்யூஷனுக்கு முதல்ல பேர் வைக்கணும் இல்லையா சோ செகண்ட் பிளேஸ்ல செகண்ட்ல OH இங்க பிராக்கெட் போடணும் ஹைபன் போட்டு OH வந்து பிரிஃபிக்ஸா வரும்போது ஹைட்ராக்சின் எழுதணும் மூணுங்கறதால ப்ரோபைல் இது வந்து சைக்ளோஹெக்சேன் 1 பிளேஸ்ல ஆல்கஹால் இருக்கு சோ 1-ஆல் அடுத்ததா ஒரே சிங்கிள் செயின் கார்பன்ல ஒன்றுக்கு மேற்பட்ட அலிசைக்ளிக் ரிங் இருந்துச்சுனா அதை எப்படி பேர் வைக்கிறதுன்னு பாப்போம் இந்த எக்ஸாம்பிள் பாருங்க இது வந்து சிங்கிள் செயின் தான் ஒரே செயின்ல ரெண்டு அலிசைக்ளிக் ரிங் இருக்கு அப்படி இருந்துச்சுனா அந்த காம்பவுண்ட் வந்து அல்கேனோடிய டெரிவேட்டிவா எடுத்துக்கணும் அல்கேன் அப்படிங்கிறது என்னது இதுதான் CH2 CH2 இதுல இருந்து தான் அந்த காம்பவுண்ட் உருவாகிறதா எடுத்துக்கணும் சோ அதபடி பாக்கும்போது இதுதான் வந்து மெயின் செயின் இது ரெண்டுமே சப்ஸ்டிட்யூஷன் சோ சப்ஸ்டிட்யூஷனுக்கு முதல்ல பேர் வைப்போம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல சைக்ளோபியூட்டைல் இருக்கு ஹைபன் செகண்ட் பிளேஸ்ல சைக்ளோப்ரோபைல் இருக்கு
ஹைஃபன் போட்டு இது வந்து ஈத்தேன் இந்த மாதிரி எழுதணும். அடுத்ததாக அலிசைக்ளிக் ரிங் வந்து பென்சின் ரிங்கோடு சேர்ந்து இருந்துச்சுன்னா அந்த காம்பவுண்ட் வந்து பென்சினோடைய டெரிவேட்டிவாக எடுத்துக்கணும். ஸோ அந்த இடத்துல பென்சின் தான் மெயின், அந்த அலிசைக்ளிக் ரிங் வந்து சப்ஸ்டியூஷனாக இருக்கணும். ஸோ அதுபடி பார்க்கும்போது சைக்ளோபென்டைன் வந்து பென்சின் கூட இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதணும், சைக்ளோபென்டைல் பென்சின். லாஸ்ட் ரூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போது ஒரு அலிசைக்ளிக் ரிங்கில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருக்குது சப்ஸ்டியூஷன்ஸும் இருக்குது அப்படின்னா அதுக்கு உகந்த மாதிரி ப்ரிஃபிக்ஸும் சஃபிக்ஸும் ஆட் பண்ணணும். இந்த மாதிரி இடங்களில் வந்து அந்த ஃபங்க்ஷனல் குரூப்பில் இருக்கக்கூடிய கார்பனை வந்து ரூட் வேர்டுக்கு கவுண்ட் பண்ண மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், சைக்ளோ எக்ஸேன் இருக்குது, அதில் COOH அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. பொதுவாக COOH வந்துச்சுன்னா நம்ம அங்கே தான் அந்த கார்பனை தான் வந்து மென்ஷன் பண்ணி ஒன்றுன்னு கொடுப்போம். ஆனால் இதில் அந்த மாதிரி கொடுக்காம அது தனியாக ஃபங்க்ஷனல் குரூப்பாக விட்டுட்டு மற்ற கார்பனை மட்டும் எண்ணி பார்க்கணும். ஆறு இருக்கா, என்ன இருக்குது, சைக்ளோ எக்ஸேன். COOH அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஆயிக் ஆசிட்னு எழுதியிருப்போம் இல்லையா, ஆனால் இந்த இடத்துல கார்பாக்ஸிலிக் ஆசிட், அதான் இந்த இடத்துல சஃபிக்ஸ். பொதுவாக ஐயூபிஎஸ் நேம் அப்படின்னாவே கேப்டாமல் தான் எழுதணும். ஆனால் ஒரு சில எக்ஸப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த ஆசிட் டெரிவேட்டிவ்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேப்ட்டு எழுதுவாங்கன்னு பார்த்தோம் இல்லையா, இங்கே பாருங்க இது ஒரு ஆசிட் டெரிவேட்டிவ் தான். ஸோ கார்பாக்ஸிலிக் ஆசிட் இந்த இடத்துல கேப்ட்டு தான் ஆசிட் எழுதணும். இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், இதில் வந்து CONS2 இருக்குது, அதே மாதிரி COOH இருக்குது. ஸோ இது ரெண்டில் வந்து எது வந்து ஃபங்க்ஷனல் குரூப்னால் இதுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் தரணும். ஸோ COOH அப்படிங்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். இப்போது இந்த சப்ஸ்டியூஷனுக்கு பேர் வைக்கணும். ஸோ இந்த இடத்துல ப்ரிஃபிக்ஸு என்ன மாதிரியான ப்ரிஃபிக்ஸு, CONS2 அப்படிங்கிறது இது ஒரு அமைடு. அமைடு வந்து ப்ரிஃபிக்ஸில் வரும்போது கார்பமைல்னு படிச்சிருக்கோம். ஸோ செகண்ட் பிளேஸில் கார்பமைல் இருக்குது, இது வந்து சைக்ளோபியூட்டேன், ஃபஸ்ட் பிளேஸில் கார்பாக்ஸிலிக் ஆசிட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அலிசைக்ளிக் ரிங்னா ஃபங்க்ஷனல் குரூப் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரூல்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கணும்.